புதிகை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். பாரத பிரதமரின் சிறப்பு திட்டங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம நாட்டோட அஸ்திவாரம், நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பே இதுதான், இது விவசாயம். ஸோ விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் என்னெல்லாம் சிறப்பு திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவுரை கொடுக்கறதுக்காக பட்டய கணக்காளர் மிஸ்டர் சத்யகுமார் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ முதலே வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் வந்திருக்கு? இல்லைனா சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து சுவாமி விவேகானந்தருடைய கொள்கையில் கட்டமைச்சிட்ருக்கார் இந்த நாட்டை. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேசத்தில் வந்து செருப்பு தைப்பவர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்டுறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள், விவசாயிகள், ட்ரைபல்ஸ், இவங்கெல்லாம் மேலே வந்தால் தான் புதிய இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதை பேஸ் பண்ணி தான் புதிய இந்தியா திட்டத்தை வகுத்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த விவசாயிகளுக்கும் நம்மளுடைய விவசாயிகளுக்கும் சேர்த்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காரு. பாரத பிரதமர் அவருடைய விஷன் என்னென்னா, 2022 டபிளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம், ரெட்டிப்பாக்கணும், அவங்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கணுங்கிறது தான் பாரத பிரதமரோட விஷன் 2022. அதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் முக்கியமாக ஃபார்மர்ஸோட பிரச்சனை என்னென்னா, அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட திறமை இருக்குது, ஆனால் நடுத்தரகர்கள் வந்து அவங்ககிட்ட காசு அடிச்சிடுறாங்க. இந்த சரி பண்ணுன்றதுக்காக பாரத பிரதமர் அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து MSP ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, மினிமம் செல்லிங் ப்ரைஸ் 1.5% of 1.5 times of cost சொல்லியிருக்காரு. ஸோ அதை யார் ப்ரொப்போஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, MS சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் எக்கானமிஸ்ட் ப்ரொப்போஸ் பண்ணதை. ஃபர்ஸ்ட் டைம் 1947 முதல்ல நம்ம நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட 22 கிராப்ஸ், கரீஃப் கிராப்ஸ்க்கு வந்து இன்னைக்கு 1.5 times வந்து MSP டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது APMC ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய APMC-யை எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மில் கனெக்ட் பண்ணி ஒரு விவசாயிகள் வந்து டைரக்டாக வெப்சைட்டில் போட்டு அவங்களுடைய பொருட்கள் விற்கிறதுக்கான வசதிகளையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா E-NAM எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சைடில் அவங்களுடைய விலைகளை தீர்மானிச்சிருக்காரு, இன்னொரு சைடில் வந்து நடுத்தரகர்களை எடுக்கிறதுக்காக E-NAM அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. இதனால விவசாயிகள் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஸ்கீம்ஸ்னால. ஸோ கிரேட். ஸோ ஸ்கீம் அப்படின்னு சொன்ன வந்து நான் முதல்ல வந்து கேட்க போகிற ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொன்னால், சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். ஆமாம், நமக்கு வந்து விவசாயத்தில் வந்து முதல்ல வந்து அடிப்படையே வந்து மண்ணு தான். மண்ணோட தரத்தை பார்த்து தான் இந்த பயிர் வந்து இந்த மண்ணில் போட முடியும், இந்த பயிர் இந்த மண்ணில் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும். ஏன்னா எடுத்தவங்க ஒத்தவங்க பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, விவசாயிகளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டான்னு. கிட்டத்தட்ட விவசாயிகள் வந்து எல்லா மேனேஜ்மெண்ட் கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் முக்கியமாக வந்து சாயில் மேனேஜ்மெண்ட். இந்த சாயில் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா என்ன நடந்துகிட்ருக்குன்னா, நிறைய நாட்களாக ஒரே பயிர் இல்லாட்டி விவசாயம் பண்ணி அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அசிடிக் சாயில் ஆகிடுது. அதனால் என்ன ஆகுது, அதனால் யூரியா தேவைப்படுது, ஃபர்டிலைசர் தேவைப்படுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வந்து ஃபர்டிலைசர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா, நிறைய பேர் என்ன ஆச்சு, மிடில் மேன் கரப்ஷன் என்ன பண்ணுவாங்க, யூரியாவை டைவெர்ட் பண்ணிட்டாங்க. அதாவது விவசாயிகளுக்கு போகாமல் 2014 முன்னாடி, 2014 அப்புறம் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார்னா, நீம் கோட்டட் யூரியா சிஸ்டமை கொண்டு வந்தார். இதெல்லாம் கொண்டு வந்தால் கூட சாயில் ஹெல்த் இல்லை. விவசாயம் பண்ணால் ஒரு ஏக்கருக்கு விவசாயம் பண்ணால் இவ்வளோ வரணுன்னு இருக்குது, அது கீழே விவசாயம் வந்து கம்மியாக வந்ததுன்னா அப்போ நஷ்டம் தான் விவசாயிக்கு. அது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த சாயில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கான டெஸ்டிங் ஏஜென்சியை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா ஃபுல்லாக, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் சரி, இந்தியா நம்ம பாரதத்துலேயும் சரி, பாரத ஸ்டேட்லேயும் சரி, எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே சரி, இன்றைக்கி ஹெல்த் கார்டு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி டேட்டா அனாலிட்டிக்ஸ் வழியாக சஜஷன் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆப்பும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஆப்பெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிசான் கிரெடிட் கார்டு, ஹெல்த் கார்டு லான்ச் பண்ணார், கிசான் கிரெடிட் கார்டு வழியாக அவங்களுக்கு வந்து டைரெக்டாக போய் பணம் கிரெடிட் பண்ணுறதுக்கான வசதிகளும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பாரத பிரதமர் அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கார். ஸோ கிரேட். இப்போ இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் இருக்கு இல்லையா, விவசாயம் வந்துட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க, படித்தவங்களும் பண்ணுறாங்க, பள்ளி படிப்பு கூட படிக்காதவங்களும் பண்ணுறாங்க. இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் பற்றி பள்ளி படிப்பு கூட இல்லாதவங்களுக்கு எப்படி போய் சேர்ந்துருக்கு, இது எப்படி சாத்தியமாச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா படிப்புங்கிறது வந்து ஒரு அவேர்னஸ்க்கு, ஒரு எஜுகேஷனுங்கிறது ஃபார் யுவர் குவாலிஃபிகேஷன், பட் தெர் ஆர் அக்ரிகல்ச்சரலிஸ்ட் ஹூ ஆர் வெரி குட் இன் விஸ்டம். அவங்க பார்த்தீங்கன்னா விவசாயத்திலே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியறது கூட நிறைய கிராஜுவேட்ஸ்க்கு தெரியாது. அவங்களுக்கு முக்கியமாக வந்து என்ன இல்லைன்னா, அவங்களுக்கு அவங்க விவசாயம் எப்படி பண்ணணும்னு தெரியும், விவசாயத்துடைய எல்லா நுணுக்கங்களும் தெரியும், ஆனால் அவங்களோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி.
இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து பப்ளிக் சர்வீஸ் பப்ளிக் டெலிவரி கொடுக்கறது தான் பெரிய சேலஞ்சு. அதை வந்து நம்ம பொதிகை மாதிரி சேனல்ஸ்லையும் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் நிறைய பேர் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் அந்த அவேர்னஸ் வந்ததுன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஸ்கீமும் விவசாயம் சேரும் பொழுது தான் இந்தியா இஸ் அ டெவலப்டு நேஷன். ஸோ அந்த ஸ்கீமை போய் சேர்க்குற வேலையை யூத் பண்ணணும். ஸோ அவங்க அவேர்னஸ் இல்லைன்றது தான் முக்கியம். அவேர்னஸ் மட்டும் வந்துருச்சுன்னா ஒரு ஒரு விவசாயியும் வந்து ஸ்கீம்ஸை பயன்படுத்தி அழகாக விவசாயம் பண்ணி லாபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த அவேர்னஸ் வந்து லேக்காக தான் இருக்குது. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாரத பிரதமர் வந்ததுக்கப்புறம் எல்லா ஸ்கீம்ஸுமே அவேர்னஸ் இருக்கு கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக பொதிகை சேனல் வழியாக வாரம் வாரம் பாரத பிரதமருடைய ஸ்கீம்ஸை வந்து மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸை பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தா தான் தெரிய வரும். கண்டிப்பா. ஓகே, ஸோ சாயிலுக்கு அடுத்தது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், மண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தேவை, என்னன்னா பணம் தேவை இல்லையா? ஸோ விவசாயத்துக்கு கடன்கள், த ரோல் ஆஃப் நபார்ட் இந்த அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரி இருக்கு? நபார்டு கொண்டு வந்ததே அக்ரிகல்ச்சர் ஃபண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அக்ரிகல்ச்சர் என்னும்போது வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயத்துறை சார்ந்த லோன்ஸ் கொடுக்க வேண்டியது தான். அந்த நபார்டில் வந்து லோன் கொடுக்கும்பொழுது விவசாயத்துக்கு வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரி கொடுக்குற மாதிரி வந்து லோன் கொடுக்க முடியாது, கன்செஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்க முடியும். அதனால் இப்போ விவசாயிகளுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுற ஏஜென்சியாக நபார்டு இருந்துகிட்டு இருக்கு. நபார்டு இருக்கிறதுனால தான் நிறைய விவசாயிகளுக்கு கடன் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நபார்டு நாட் ஓன்லி ஃபண்ட்ஸ் த கிராஸ் ரூட் லெவல் அக்ரிகல்ச்சர் இருக்கவங்களுக்கு மட்டும் ஃபண்ட் பண்ணாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ்க்கும் ரீஃபினான்ஸ் ஏஜென்சியாக இருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் கூடயும் பார்ட்னர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒரு பேங்க் வந்து ஒரு கிராமத்தில் இருக்குன்னா அங்கே நபார்டு இருக்காது, அந்த பேங்க் வழியாக நபார்டு ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் பிகம்ஸ் அ சேனல் டு ஃபண்ட் ஃபார் தி அக்ரிகல்ச்சரலிஸ்ட். நபார்டு பேங்க்ஸ் எங்கேயும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, குறைச்சலாக தான் பார்ப்பீங்க. ஆனால் நபார்டு ஃபண்டிங் பண்ணக்கூடிய பேங்க்ஸ்க்கு வந்து அந்த லோன்ஸ் கொடுத்து அது வழியாக போய் சேர்க்குறாங்க. இந்த கோடிக்கணக்கான விவசாயிகள் இதில் பயன்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, லோனை விட அவங்களுக்கு என்ன தேவைன்னா விவசாயிகளுக்கு, இப்போ நிறைய பேர் வந்து பாலிட்டிஷியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, லோனை தள்ளி வச்சுருவோம் அப்படின்னு. ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்து கிளியராக இருக்கார், ஒரு விவசாயம்னா ஒரு சிஸ்டம் வேணும், சிஸ்டம் வேணும், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தார், ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி விவசாயிகள் வந்து எனக்கு லோன் தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை யாருமே. அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், ஃப்ளட்டு வந்துருச்சுன்னா, வெயில் அடிச்சதுன்னா, ட்ராட் வந்துச்சுன்னா விவசாயம் பண்ண முடியாமல் போகும்பொழுது அதை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்பொழுது தான் ஃபசல் பீமா யோஜனா கொண்டு வந்து அது வழியாக இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காரு பாரத பிரதமர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் பண்ணோம், அந்த மார்க்கெட் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணோம். தக்காளி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உருளைக்கிழங்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நெல் போடுறாங்கன்னா அது மார்க்கெட் பண்ணோம் இல்லையா, அதுக்கான மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் தான் இ நாம்னு கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூரல் ஏரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வாங்கலான்றதுக்காக ஜெம் போர்ட்டல்னு கொண்டு வந்திருக்காரு, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இப்போ ரீசெண்டாக வந்து மதுரை வந்தபொழுது ஒரு பெண்மணி அவர்கள் வந்து ஒரு தர்மோ இது கொடுத்துருக்காங்க, ஒரு கவர்மெண்ட்டுக்கு விற்றுருக்காங்க, முத்ரா ஸ்கீம் வழியாக வாங்கி கவர்மெண்ட் இ மார்க்கெட் போர்ட்டலில் போட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து அந்த பொருள் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க இருக்கிறது மதுரை, அவங்க பொருள் விற்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில். அவங்க விவசாயத்தை சார்ந்து, விவசாய சார்ந்த தொழிற்களை சார்ந்து வரவங்களுக்கு கூட அந்த ப்ராடக்ட் விற்க முடியும். ஸோ இந்த ஃபசல் பீமா யோஜனா இல்லையா, ஓகே, ஸோ அதை பற்றி சின்ன ஒரு கேப்ஷன் மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆமாம், யா. ஸோ ஃபசல் பீமா யோஜனாவோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இன்றைக்கி விவசாயிகளுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு நஷ்டம் வரல, நஷ்டம் வரலன்னு சொன்னாலே அவங்க வந்து லோனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடச்சிடுது. என்றைக்கு நஷ்டம் வருதோ அப்போ தான் லோன் கட்ட முடியாமல் போகுது. விவசாயிகள் என்றைக்குமே லோன் தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லலை, எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுதான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஃபசல் பீமா யோஜனா வழியா கொண்டு வந்தார். ஓகே, கிரேட். ஸோ அடுத்தது வந்து இந்த கடன் வந்து விவசாயிகள் வந்து பெறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு நேரத்தில் கிடைக்குது? இப்போ பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் ஆகப்பட்டது. இப்போ ஒரு விவசாயி இருக்காரு, நான் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் வந்து மதுராந்தகம் சேர்ந்தவங்க, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு டவுன் பக்கத்தில் கனெக்டடா இருக்கும், எல்லா கிராமத்துலயும் பேங்க்ஸ் இருக்காது, எல்லா கிராமத்துக்கும் பேங்க்ஸ் இருக்காது. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க, அந்த பேங்க்கில் போய் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணும்போது மோஸ்ட்லி விவசாயிகள் எப்படின்னா ஜுவல் லோன்ஸ் எடுக்கிறாங்க அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. ஆனால் நிறைய நபார்ட் பேஸ்ட் ஸ்கீம்ஸும் இருக்குது. அந்த நபார்ட் பேஸ்ட் ஸ்கீம்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேங்க்ஸோட உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, தொகை எப்படி செலுத்தணும், அதாவது விவசாயம் பண்ணிட்டு வந்து வருமானம் வந்ததுக்கப்புறம் தான் செலுத்தணுமா, இந்த மாதிரி டேர்ம்ஸை பார்த்துட்டு லோனுக்கு போகணும். ஸோ நிறைய நேரங்களில் விவசாயிகள் வந்து எந்த டேர்ம்ஸ் தெரியாமல் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அதை கரெக்டாக பயன்படுத்தாமல் மாட்டிப்பாங்க. ஸோ இந்த அவேர்னஸை வந்து பேங்க்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாரத பிரதமர் அவர்கள் வந்து எல்லா பேங்க்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, ஒரு ஒரு விவசாயிகளும் வந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா முத்ரா திட்டம் கொண்டு வந்திருக்காங்க.
நிறைய பேர் நினைக்கிறாங்க முத்ரா திட்டம்னா சென்னை, பாம்பே, கொல்கத்தா, டெல்லிக்கு தான் பயன்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் முத்ரா திட்டத்தில் கிட்டத்தட்ட 60% மேற்பட்டவர்கள் விவசாயத்தை சார்ந்த இருக்கவங்க வந்து அவங்க சின்ன தொழில் ஆரம்பிக்கிறாங்க, கடை வைக்கிறாங்க, இல்லை அதை சார்ந்த தொழில் பண்ணுறாங்க, அவங்க தான் முத்ரா திட்டத்தை வாங்கியிருக்காங்க. அப்போ எல்லா திட்டமுமே விவசாயிகளுக்கும் அப்ளிகபிள் தான். விவசாயிக திட்டத்தை தவிர எல்லா திட்டமும் அப்ளிகபிள். அப்போ விவசாயத்துக்கு ஸ்பெஷல் திட்டமும் இருக்குது அப்படின்னும் போது எல்லா திட்டத்தையும் பயன்படுத்தினா விவசாயிகள் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுவாங்க. ஓகே, இந்த கோபார்தன் யோஜனா இருக்கு இல்லையா, ஸோ இது இதை பற்றியான அவேர்னஸ் வந்து மக்களை எந்த அளவுக்கு போய் சேர்ந்தடைஞ்சிருக்கு? கண்டிப்பாக இப்போ நிறைய இடங்களில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கோகுல் மிஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. 750 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த நம்மளுடைய நாட்டு மாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய மாடுகளை விற்கணுன்றதுக்காக இதோடைய விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகல. ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸும் அதை தான் ப்ரொமோட் பண்ணாங்களே தவிர நாட்டு மாடுகளை ப்ரொமோட் பண்ணல. அதுக்காக நேஷனல் கோகுல் மிஷன் கொண்டு வந்திருக்காரு பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ கோபார்தன் யோஜனா பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த கோபார்தன் யோஜனா என்னன்னா பயோகேஸ், அதாவது கோபார் கேஸ் பேசிக்கலாக இது இருந்துட்டு தான் இருந்தது. அதை பற்றி வந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப அதுக்கான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து எல்லா எல்லா கிராமங்களுக்குமே இந்த கோபர் தன் யோஜனாவை வந்து சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா எல்லாரும் வந்து எல்பிஜி யூஸ் பண்ணுறோம், ஆனால் நேச்சுரல் கேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா கோபர் தன் யூஸ் பண்ணும்பொழுது அது நேச்சுரல் கேஸாக இருக்கிறதுனால மாசு மாசம் அடையறதில்ல, பொல்யூஷன் வர்றது கிடையாது, சூழ்நிலைகளை அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது அங்கே இருக்க சூழ்நிலைகளை. அதனால கோபர்தன் யோஜனா கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய கிராமத்தில் அதுக்கான சலுகைகளும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோபர்தன் வழியாக. மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கோபர்தனுக்கு என்ன தேவை, மாடுகள் தேவை, நாட்டு மாடுகள் தேவை. அந்த நாட்டு மாடுகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த பட்ஜெட்டில் வந்து நேஷனல் கோகுல் மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு 750 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 750 கோடிங்கிறது பெரிய பணம். அதுவும் கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க மாடுகளை வாங்குங்க, அதுக்கான சப்போர்ட் நாங்கள் தரோம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறீங்க ஒரு காம தேனு சொல்லுவாங்க மாடை, நம்ம வந்து கோ மாதாவை வணங்குறோம். ஏன் நம்ம கலாச்சாரத்தில் கோ மாதாவை வணங்குறோன்னா, காரணம் வந்து ஒரு மாடு இருந்ததுன்னா ஒரு கோ மாதா இருந்தாங்கன்னா என்ன ஆகுது, அந்த குடும்பமே செழிப்பாயிடுது. காரணம் என்னன்னா அதில் வரக்கூடிய பால், நெய், பட்டர் எல்லாமே வந்து ஒரு லைவ்லிஹுட் கிரியேஷனுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட்ஸாகவும் யூஸ் ஆகுது. அதனால கவு டங்கு இன்னைக்கு பெரிய பார்த்தி நிறைய வலைத்தளங்கள்லாம் கவு டங் விற்கிறாங்க. பொங்கல் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம வரட்டி வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால எல்லா பொருளுமே நம்ம நாட்டு மாடுல இருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து ஒரு பயன்பாட்டில் இருக்கு. அதனால ஒரு குடும்பமே பொழைச்சிட்டு இருந்தது. லைவ்லிஹுட் கிரியேஷன் நம்ம நாட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஜாயின் பண்ணலாம், பெரிய பெரிய கம்பெனிக்கு போகலாம், எவ்வளோ பேர் போறாங்க, ஆனால் 800 மில்லியன் பீப்புள், கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் கிராமப்புறத்தில் இருக்காங்க. அந்த கிராமப்புறத்தில் இருக்கவங்கலாம் மேலே வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கோபர்தன், அதுக்கப்புறம் வந்து கோகுல் மிஷன், அதுக்கப்புறம் கிசான் கிரெடிட் கார்டு, முத்ரா ஸ்கீம், அப்புறம் தீன்தயாள் உபாத்யா ஸ்கீம், இதெல்லாமே கொண்டு வரணும். இன்னொரு முக்கியமாக ஹைலைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்து நம்மளுடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார், டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜின்னு இருந்தார். அவர் வந்து ஆச்சாரியா வினோபாவை அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜமீன்தாரி சிஸ்டம்லேருந்து நம்ம மூவ் ஆனோன்னா அது மூவ் ஆயிட்டுன்னு சொன்னால் பத்தாது, ஒரு ஒருத்தரும் வந்து தானம் பண்ணணும், பூமி தானம் பண்ணணும்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக கொண்டு வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து பூமி தானம் வழியாக இடம் கிடச்சிது. அக்ராஸ் இந்தியா, பாரத தேசம் முழுக்க இது நடந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதனால் வந்து நிறைய விவசாயிகள் பயன்பட்டாங்க. இன்றைக்கும் வந்து அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஷியாம் பிரசாத்ஜி அவர்கள் கொண்டு வந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டிலையும் சரி நம்மளுடைய இந்தியா ஃபுல்லாகவும் அந்த ஆஸ்பெக்டில் கொண்டு வந்து இன்னைக்கு தேசத்தை வளர்த்துருக்காங்க, விவசாயிகளுக்கு கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் நிறைய பேர் தெரியாது, அதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இங்கே ஒரு பயிரிடுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பஞ்சாபில் ஏதாவது ஒரு பயிர் வந்து வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரேட் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போ வந்து இந்த டாக்ஸ்லாம் வந்து முன்னாடி வந்துட்டு வேறு ரேட்டுக்கு வந்து விற்குது. ஏன்னா பஞ்சாபில் ஒரு ரேட் கீழே வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேறு ரேட் மாறிடும். இப்போது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ த ரோல் ஆஃப் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு விவசாயத்தில்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து விவசாய ப்ராடக்ட்ஸ்க்கு முழுமையாக அப்ளிகபிள் கிடையாது, அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் பண்ணதுக்கு தான் அப்ளிகபிள். இப்போ ஒரு விவசாயி வந்து நெல் போட்டிருக்காரு, அப்புறம் நெல்லை வந்து ப்ராசஸ் பண்ணுறாரு, அரிசி விற்கிறாரு, ட்ரேட்மார்க் எல்லாம் விற்கிறாருன்னா டாக்ஸே கிடையாது. அதனால அப்படி வந்து அந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க. அது ஜிஎஸ்டி வந்து ஒரு ஆனால் ஒன்று பார்த்துக்கோங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸம்ட்டு, அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் பண்ண ப்ராடக்ட்ஸுக்கு சிலது கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்,
நம்ம வந்து ஒரு நெல் போடுறோம் அரிசி போடுறோன்னா அந்த ரா ப்ராடக்ட்ஸ்கிட்ட கிடையாது, அதே ப்ராசஸ் பண்ணால் இருக்குது. இப்போ நான் வந்து பால் கறந்து விற்கிறேன், பக்கத்து ஒரு கிராமத்தில் இருக்கோன்னா பால் கறந்து விற்கிறோன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அந்த பால் எடுத்து பதம் பண்ணி ஸ்கிம் பண்ணி விற்றா ஜிஎஸ்டி இருக்குது, ஏன்னா ப்ராசஸ் ஆகி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் வர்றதுனால டேக்ஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி கிளியராக புரிஞ்சுக்க என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஒரு சாமானிய மனிதர் ஒரு விவசாய பொருட்களை வாங்கினாங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. இதை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கிளியராக இருக்கார் இதில். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகளுக்கு முக்கியமாக என்னென்னா, அந்த கடைசி லாஸ்ட் மைல் சிட்டிசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டு. மேக் இன் இண்டியா விவசாயத்தையும் இருக்குது, நம்ம மறந்துடக்கூடாது, அக்ரிகல்ச்சர் செக்டர்லையும் மேக் இன் இண்டியா இருக்குது. ஸோ தீன்தயாள் உபாத்யா அந்தோத்யா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும், தீன்தயாள் உபாத்யா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸும் இதெல்லாம் வச்சு கிராமத்தை கட்டமைச்சிட்ருக்கார் பிரதம மந்திரி. ஏன்னா சப்கா சாப் சப்கா விகாஸ், டுகெதர் ஃபார் ஆல் டெவலப்மெண்ட் ஃபார் ஆல், நானும் அதாவது எல்லாரும் சேர்ந்து மேலே வரணும், ஒரு ஒருத்தரும் மேலே வரணும், அதான் கொள்கை, அதான் தீன்தயாள் உபாத்யா அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அதை சார்ந்து தான் பாரத பிரதமர் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் எல்லா கிராமங்களும் இன்றைக்கி வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் மெயினாக பார்த்தீங்கன்னா, நிறைய கிராமங்களில் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருந்தது, இன்றைக்கி சௌபாக்யா ஸ்கீம் வழியாக எல்லா கிராமத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி போய் சேர்ந்தாச்சு. மகாத்மா காந்தி அவருடைய கொள்கையே வந்து ஃப்ரீடம் சானிடேஷன் கொண்டு வரும். இன்னைக்கு 150வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்காரு பாரத பிரதமர், மகாத்மா காந்தியோடைய பெருசாக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு டெடிக்கேட் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் பண்ணாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட்ஸ் கட்டுறது, சானிடேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி அவர்கள். அதை ரியாலிட்டி கொண்டு வந்ததும் பாரத பிரதமர் அவர்கள். இன்னைக்கு 98% பட்ஜெட் அறிக்கை 98% கவரேஜ் சானிடேஷன் வந்திருக்கு இந்தியா ஃபுல்லாக. கிரேட், 130 கோடி பாப்புலேஷன் 98% வந்து சானிடேஷன் கவரேஜில் இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெசிலிட்டி கூட இல்லாமல் இருந்தாங்க, இன்றைக்கி அந்த பேசிக் ஃபெசிலிட்டி கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கிராமத்தினுடைய வளர்ச்சியே. கிரேட், இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராசஸிங் இதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிறனால கேட்குறேன், நிறைய ப்ராசஸிங் யூனிட்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஏன்னா இந்த அழுகும் பொருட்கள்லாம் நிறைய இருக்குது, சப்போஸ் வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அந்த விவசாயிக்கு மொத்தமாக அது வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக புதுசாக ப்ராசஸிங் யூனிட்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதை பற்றி அதோட பெனிஃபிட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பொள்ளாச்சி எடுத்துக்கோங்க, இல்லை எனி ஒரு கிராமத்தை எடுத்துக்கோங்க, ராஜஸ்தான் இருக்க பரத்பூர் கிட்ட இருக்க கிராமங்கள் எடுத்துக்கோங்க, அங்கே இருக்க கிராமத்தில் பொருள் தயாரிக்கிறாங்க. ஒரு இளநி இருக்குன்னு வச்சுக்கோங்க பொள்ளாச்சியில், அந்த இளநியை வந்து அப்படியே விற்கலாம், ஆனால் இளநி எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி பாட்டில் அடைச்சி விற்கலாம். ஸோ அப்படியே விற்கும்போது டேக்ஸ் கிடையாது, ஆனால் பாட்டில் அடைச்சி விற்கும்போது டேக்ஸ் வருது, ப்ராசஸிங் யூனிட். ஸோ அதனால தான் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரோட்வேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரத ரத்ன அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்பொழுது பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனான்னு ஒன்று கொண்டு வந்தார் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். நேஷனல் ஹைவேஸ் மட்டும் கொண்டு வரல, கோல்டன் குவாட்ரிலேட்டர்னு சொல்லிட்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி இன்டெகிரேஷன் கொண்டு வரல, அதை தவிர கிராமத்துக்கும் ரோடு நல்லா இருக்கும்னு சொல்லி தான் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனான்னு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரூரல் ஏரியாஸ் வந்து இன்னைக்கு வந்து ரோடுகளும் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு. நீங்களே போய் பார்க்கலாம், நிறைய கிராமங்களில் ரோட்ஸ் இன்னைக்கு இருக்கு, ரோடு பிரச்சனை கிடையாது. அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை கிடையாது, ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து அங்கே இருக்கவங்க படிக்க முடியுது. இதுதான் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் செக்டர், அப்புறம் ஃபார்மர்ஸோடைய லைஃப். நிறைய பேர் ஃபார்மருடைய ஸ்கீம்னா பயிருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, மாட்டுக்கு எவ்வளோ தொகை கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்பார்ட்டண்ட்டு, எல்லாமே தேவை. ஒரு விவசாயிக்கு படிப்பும் தேவை, அவங்களுக்கு வந்து ரோட்வேஸும் தேவை, வாட்டர் ஃபெசிலிட்டியும் தேவை. இந்த மாதிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பிளானுக்காக அது கவர்மெண்ட் வந்து ஜிடிஎன்பி ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிராஜுவேட்ஸை போட்டு ட்ரைனிங் மாதிரி அவங்க போய் ஒரு ஒரு கிராமத்தையும் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு திட்டத்தையும் வந்து பிரதம மந்திரி உருவாக்கியிருக்காரு. அதுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க எஜுகேட்டட் பீப்புளுக்காக. ஒரு யங்ஸ்டர் இருக்காருன்னா அந்த கிராமத்தில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், அந்த டெவலப்மெண்ட்டை அவர் பார்த்துக்கலாம், சர்பஞ்சோட அதாவது பஞ்சாயத்து தலைவர்களோட சேர்ந்து அந்த டெவலப்மெண்ட்டையும் பார்க்கலாம். அதுக்கான உன்னத் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் இதோட இணைச்சு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இதை பற்றி அவேர்னஸ் தான் நிறைய பேருக்கு இல்லை. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸாக பார்த்தாங்கன்னா அவேர்னஸ் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்தது வந்து கிருஷி சிஞ்சை யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து விவசாயத்தில், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா. நமக்கு வந்து விவசாயத்தில் அடுத்த அடிப்படையான தேவை வந்து சாயில் கிடச்சிருச்சு, பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அடுத்தது விவசாயம் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருமே வந்துட்டு பார்க்கப்படுற ஒரு பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை. ஸோ இரிகேஷன், இந்த இரிகேஷன் கொண்டு வரதில் 2015 இந்த யோஜனா கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு? இன்றைக்கி இரிகேஷன் ஃபெசிலிட்டி வந்து எல்லா தட்டு எல்லா அக்ரிகல்ச்சர் ரூரல் ஏரியாஸ்க்கும் போகணும்.
கிட்டத்தட்ட 6,50,000 6,60,000 வில்லேஜஸ் இருக்குது நம்ம நாட்டில், 750 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஸோ 660,000 வில்லேஜஸ் டெவலப் பண்ணணும்னா 660,000 வில்லேஜஸ்லாம் இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஆனால் தண்ணி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷி சிஞ்சான் யோஜனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க. அதில் சொட்டு நீர் பாசனம் அந்த திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. எல்லா பட்ஜெட்லேயுமே இதுக்கான ஒதுக்கீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் என்ன ஹைலைட் பண்ணோன்னா, லாஸ்ட் 3 இயர் பட்ஜெட் முழுமையாக விவசாயிகளுக்காக கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய பட்ஜெட் இந்த வருஷம் பாருங்கள், 27 லட்சம் கோடி 27 லாக் க்ரோர்ஸ் இஸ் அவர் பட்ஜெட். அதில் கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி விவசாயிகளுக்கே போய் சேர்ந்துட்டுருக்கு. இந்த ஸ்கீம்ஸை விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கீம்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே பயன் தெரிய ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆயுஷ்மான் பாரத்ங்கிறது ஒரு காப்பீட்டு திட்டம். அதாவது நீங்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னா, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இருக்கீங்க, உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் போயிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அந்த கார்டை கொடுத்தீங்கன்னா 5 லட்சரூபா வரைக்கும் நீங்கள் ஃபீஸே பே பண்ணாமல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகி உங்களுடைய உடம்பு பார்த்துக்க முடியும். இதுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் அப்ளிகபிள். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 50 கோடி மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கு. இந்தியாவில் ஹெல்த் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் பாரத பிரதமர் அவர்கள். 50 கோடி மக்கள் இன்னைக்கு இன்சூரன்ஸ் இருக்காங்க. இன்சூரன்ஸ் அதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கு, அது தவிர இன்சூரன்ஸ் ஸ்கீமும் இருக்கு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங், இந்த பட்ஜெட்ல வந்து முக்கியமான அறிவிக்கை கொடுத்துருக்காரு விவசாயிகளுக்காக. என்ன கொடுத்துருக்காருன்னா, கிட்டத்தட்ட 6,000 ரூபா வந்து ஒதுக்கீடு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் விவசாய குடும்பத்துக்கும் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு விவசாயிக்கும் கிட்டத்தட்ட 12 கோடி விவசாயிகளுக்கு 6,000 ரூபா பிரைம் மினிஸ்டர் வந்து கொடுக்குறாரு. 6,000 ரூபா வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பிரித்து கொடுக்குறார். இந்த 6,000 ரூபா ஆகப்பட்டது டைரக்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லியில் 100 ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, 14 ரூபா தான் போய் காமன் மேனுக்கு போய் சேருது, ஆனால் 86 ரூபா நடுத்தரகர்களே எடுத்துக்கிறாங்க, நடுவில் இருக்கவங்களே எடுத்துக்கிறாங்க. என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாலும் எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 2014 அப்புறம் ஜன்தன் ஆதார் மொபைல் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த 12 கோடி விவசாயிகளை கண்டறிஞ்சு இந்த 12 கோடி விவசாயிகளுக்கும் டைரக்டா 6,000 ரூபாயை கிரெடிட் பண்ண போறாரு பிரதம மந்திரி. ஸோ ஜன்தன் அக்கௌண்ட்ல டைரக்டா கிரெடிட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த பணம் 100 ரூபா மட்டும் போறது இல்லை, 6,000 ரூபா மட்டும் போறதில்லை, 6,000த்துக்கு மேற்பட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போய் சேரப்போகுது. அதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதுதான் புதிய இந்தியா. ஸோ ஜன்தன் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் வந்து டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டே வந்துடும் இல்லையா? ஸோ சப்சிடி கிடைச்சா கூட டேரெக்டாக அக்கௌண்ட்டே வந்துடுமா? அவங்க டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நடுத்தரகர் யாருமே இருக்க மாட்டாங்க. டேரெக்டாக கவர்மெண்ட் 12 கோடி மக்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, விவசாயிகள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 12 கோடி விவசாயிகளுக்கும் 6,000 ரூபா டேரெக்டாக போய் சேர்ந்துடும். கிரேட். இந்த NMSA அப்படின்னு சொல்கிறாங்களே, நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ இதோட மெயினான ஒரு நோக்கம் என்ன, கருத்து, ஐ மீன் இதோட அப்ஜெக்டிவ் என்ன? இன்னைக்கு விவசாயிகள் எல்லா துறைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு நீண்ட நாள் ஒரு கோல் இருக்குது. ஆனால் ஒரு விவசாயிக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு மதுராந்தகம் பக்கத்தில் இருக்க விவசாயிகளை போய் பாருங்கள், இல்லை செங்கல்பட்டு இங்கே பக்கத்தில் இருக்க போய் பாருங்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன யோசிக்கிறாங்க, இந்த வருஷம் விவசாயம் பண்ணால் போதும், ஏதோ லாபம் கிடச்சா போதும் அப்படின்னு நம்ம விவசாயம் விட்டுற முடியாது. அவங்க வந்து ஒரு நாளடைவில் ஒரு பெரிய பெரிய விஷயத்தை எடுத்து செய்கிறதுக்காக சஸ்டைனபிள் மாடலில் கொண்டு வரது தான் இந்த மிஷன். சஸ்டைனபிள் மாடல்லாம் என்ன அர்த்தம், அவங்க இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும், அவங்க எஜுகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும், அவங்க ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும். இது எல்லாத்தையுமே பாரத பிரதமர் கொடுத்துருக்காரு. இரிகேஷன் ஃபெசிலிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஆயுஷ்மான் பாரத் கொடுத்துருக்காரு. இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபசல் பீமா யோஜனா அவங்களுடைய விவசாயம் பண்ணுறதுக்கு, அது தவிர மற்ற இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் ஆண்டர்பிரனர்ஷிப்பும் எடுத்துக்கணும், ரூரல் ஏரியாவில் ஆண்டர்பிரனர்ஷிப் ஆக்டிவிட்டி எடுத்துக்கணும். ஸோ பெண்களும் மேலே வரணும், அங்கே விவசாயங்கள் பண்ணக்கூடிய உமன் டெவலப்மெண்ட் இருக்கணும், உமன் லெட் டெவலப்மெண்ட் இருக்கணும். அதுக்காக முத்ரா ஸ்கீம் வழியாகவும் ஃபண்டு பண்ணுறாங்க, எஸ்பெஷலாக உமன்ஸ்க்காக. அப்புறம் SC ST கேட்டகரிஸ்க்கு அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய ஃபண்டிங் கொடுக்கணும்னு ஸ்டாண்டப் இந்தியா வழியாக ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லா ஸ்கீமுமே இந்தியா ஃபுல்லாக அப்ளிகபிள் இருக்குது. ஸோ 80 கோடி மக்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால எல்லோரும் இந்த ஸ்கீம் எடுத்து பயன்படணும். கிரேட். ஓகே. ஸோ வந்து நம்ம இரிகேஷன் பற்றியும் பேசிட்டோம், அதை பற்றி பேசிட்டோம் இல்லையா? ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்கோட எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போது? ஆர்கானிக் ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போது சிம்பிளாக எப்படி சொல்கிறேன்னா, இந்தியா வந்து பாரதத்தில் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் தான் இருந்தோம். வெஸ்டர்ன் பீப்புள் வந்து தான் ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி பாரத மாடலில் தான் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் இப்போ பிக்கப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லா கிராமத்துலேயுமே இது ஒரு அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கான மார்க்கெட்டையும் வந்து
இநாம் வழியாக கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரேட். இந்த மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, MIF, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் எதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா, அக்ராஸ் த நேஷன் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து சொட்டு நீர் பாசனம் சிம்பிள் சிம்பிள் டெக்னிக்ஸ் வழியாக பண்ணுன்றதுக்காக அதுக்கான ஒரு ஒதுக்கீடு பண்ணி மன்ரேகா வழியாக கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டில் வந்து 60,000 crore மன்ரேகா ஒதுக்கி ஊரக வளர்ச்சி அதையும் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா தட்டு எல்லா விஷயத்துக்குமே ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஒதுக்கிட்டு இருக்காங்க விவசாயிகளுக்காக. கிரேட். இப்போ வந்து நம்ம இன்சூரன்ஸ் பற்றி சொன்னோம் இல்லையா, இப்போ லைஃப் ஸ்டாக்கு கூட இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களே, ஸோ இந்த லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பற்றி அண்ட் இதோட யாருக்கெல்லாம் வந்து பயனடையும், அது என்ன மாதிரி பயன்கள்லாம் இந்த லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து நமக்கு கொடுக்குது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து மொபைலுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ பாரத பிரதமர் அவர்கள் இருந்துட்டு தான் இருந்தது, பட் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இப்போ லைஃப் ஸ்டாக்ஸ்க்கு வந்து கொடுக்கணுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வழியாக நிறைய பேங்க் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து லைஃப் ஸ்டாக் போய் ரீச் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பட் இது முழுமையாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய அவேர்னஸ் வேணும். நிறைய கிராமத்தில் லைஃப் ஸ்டாக் வச்சுட்டு இருப்பாங்க, மாடு வச்சுருப்பாங்க, ஆடு வச்சுருப்பாங்க, கோழி வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க இன்சூரன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி அவேர்னஸ் இல்லை. இன்னொன்று, இன்சூரன்ஸ் கம்பெனி வரணுனாலே நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஏன் பே பண்ணணும் அந்த ப்ரீமியம் நினைக்கிறாங்க. லாஸ் வரும்போது தான் தெரியும் அந்த இன்சூரன்ஸோட அருமை என்னன்னு சொல்லி. எஸ்பெஷலி இப்போ நாமக்கல் மாதிரி இடம்லாம் போனீங்கன்னா நிறைய கோழி பண்ணலாம் இருக்கு. அப்போ அந்த கோழி பண்ணலாம் இன்சூரன்ஸ் பண்ணணும் இல்லையா, நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு. ஸோ இந்த அவேர்னஸை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய ஐடியாஸ் கொடுத்து அவங்கள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாரத பிரதமர் வந்து ஒரு பெட் ப்ராஜெக்டாக எடுத்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிஇம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, இநாம் பற்றி சொன்னீங்க, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் பற்றி சொன்னீங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய நிறைய விவசாயிகள் வந்து நம்மளோட நிகழ்ச்சி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த இநாமில் அவங்களோட இது பண்ணணும்னா என்ன மாதிரி? ஒரு சிம்பிளாக இந்த இநாம்னா எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் வந்து ஏபிஎம்சின்னு இருக்குது, தமிழ்நாட்டில் ஏபிஎம்சி இருக்குது, அதாவது சந்தை இருக்குது, அந்த சந்தைலாம் எலக்ட்ரானிக்கில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை டைரெக்டாக இநாமில் போட்டு அதை வந்து ஏபிஎம்சி இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து போயிட்டு அவங்களுடைய விலை தீர்மானித்து, அதாவது 1.5 times ஆஃப் தி காஸ்ட் எம்எஸ்பி மினிமம் செல்லிங் ப்ரைஸ் எம்எஸ் சுவாமிநாதன் கொண்டு வந்தது அந்த ரேட்டை அவங்களுக்கு கொடுத்து அவங்க லாபம் அடைகிற மாதிரியான செயல்பாடை தொடங்கியிருக்காங்க இந்தியாவில். இது ஒரு 2.5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இது முழுமையாக நடக்க போகிறது 2022. அதுதான் புதிய இந்தியா. சுவாமி விவேகானந்தர் சொன்னது என்னைக்கு ஒரு விவசாயம் மேலே வராங்களோ அன்றைக்கி தான் இந்தியா மேலே வந்த மாதிரி. அதுக்கு தான் பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய இன்கம் ரெட்டிப்பாகும் டபுள் ஆகும் 2022 சொல்லியிருக்காரு. அதை பாதை நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கிரேட், தேங்க்யூ ஸோ மச். அக்ரிகல்ச்சர் பற்றி, விவசாயத்தை பற்றி, விவசாயிகளை பற்றி குறைஞ்சப்பட்ட ஒரு அரை மணி நேரம் இல்லை, அரை நாள் பேசினா கூட நமக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயம், அவ்வளோ ஸ்கீம், அவ்வளோ சிறப்பு திட்டங்கள்லாம் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேசினதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ பொதுக்கை தொலைக்காட்சி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விவசாயிகளை பற்றியும் விவசாய திட்டத்தை பற்றியும் நம்ம நிறையா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம நிறைய பேசி முடிக்கல, சொல்ல வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்சால் நமக்கு டைம் கிடைச்சா அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம விவசாயத்தை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் வைத்தி. பாய் பாய் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். பாய்.